எல்லா புகழும் இறைவனுக்கு. ரகு தாத்தா அப்படின்னா நமக்கு ஜான் அமிர்தராஜ் தான் ஞாபகம் வரும். யார் அந்த ஜான் அமிர்தராஜ் அப்படின்னா, இன்று போய் நாளை வா அப்படிங்கிற படத்தில் வந்து காமெடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரகு தாத்தா காமெடி தான் வரும். அந்த காமெடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் அமிர்தராஜ் பண்ணியிருப்பார். ஸோ நல்ல ஒரு அவர் இயக்குனராக வர வேண்டியது. விஜயகாந்த் படத்தில் வில்லனாக பார்த்துருக்கலாம் அவரை. கே பாக்யராஜோட இந்த இன்று போய் நாளைவா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அதில் தவறுதலாக அந்த ரகு தாத்தா அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக என்ன வார்டு அப்படின்னா ரெஹ தாத்தா அப்படிங்கிற வார்த்தையை ரகு தாத்தா அப்படின்னு சொல்லி காமெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது இன்னைய வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்யராஜுக்கு ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாக்யராஜுக்கு ஒரு பிராண்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த நேமில் வந்துட்டு ஹோம்பேல் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர், கீர்த்தி சுரேஷ் இவங்க வந்துட்டு ஹோம்பேலில் படம் பண்ண போகிறாங்க. ஹோம்பேல் வந்து முதன்முறையாக தமிழில் வந்து படம் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தராக ஹிந்திலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு நம்ம டிப்ஸு இந்த ஹோம்பேல் இவங்களும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரோக்கியமான விஷயந்தான், ஆரோக்கியமாக இருக்கும் வரைக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல் பண்ணுறாங்க, எம்எஸ் பாஸ்கர் இன்னொரு ரோல் பண்ணுறாரு, ஷின் ரால்டன் வந்து இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாரு, ஹோம்பேல் விஜய் கிரங்காண்டூர் இந்த படத்தை தயாரிக்கிறாரு, சுமன் குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் சினிமா தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.